بارشك بيكم بارشك بيكم بارشك بلغتن كرو بغر بارك غروي تني بيداتريم بارشك بلغتن இன்றைய திருவள்ளுவர் மண்டல ஒருங்கிணைந்த அனைத்து அறக்கட்டளை அன்பர்களுக்கு காலை வணக்கத்தை வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக அமைத்துக் கொடுக்க ஆசான் அருத்தந்தை அவர்கள் இங்கு சுகுமமாக எழுந்தருளி நல்லபடியாக நடத்தி தருவார்கள். இந்த வாய்ப்பை அளித்த திருவள்ளுவர் மண்டலத்துக்கு நன்றிய வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையை துவங்குகிறோம். இன்றைய சிந்தனையாக வேதாத்திரியத்திலிருந்து இறையே அனைத்துவம் ஆகி என்கிற தலைப்பில் நம்ம சிந்திக்கிறோம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனது அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி, இந்த பெரு உலகம் இசையெடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததுமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்திடுவே, என் சந்தோஷ செய்திடுவே. ஆசான் அருள்தந்தை அவர்களுக்கு நன்றிய வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனையாக இறையே அனைத்துமாகி என்கிற தலைப்பிலும் சிந்திக்கிறோம். இன்றைய சிந்தனை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இறையை பற்றி நாம் சிந்திக்க இருப்பது மிக மிக ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடியது. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அவ்வளோ ஒரு சிறப்பு இன்ப ஊற்றுங்கிறத கொடுக்கக்கூடியது இறைவன்ங்கிறத சொல்லியிருக்காரு. அதை வந்து பார்க்கணும்னா நம்ம எப்படி பார்ப்போம்? இப்போ அப்படியே நம்ம வந்து கண்களை முடிப்போம், தவநிலை வந்து கொள்வோம், மனதை எல்லையற்ற பறவெளியோடு இணைத்துக் கொள்வோம். அப்படியே சுத்த வழி முழுவதும் நான் மனதை விரிந்து விரிந்து எல்லையற்றதாகவே மாறிக்கொண்டிருக்கிறோம். அங்கு நடக்கும் காட்சியை நாம் உணர முற்பட இருக்கிறோம். சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கி சுருக்கி அப்படியே துகள்களாக மாறுவதை காட்சியாக காணுகின்றோம். அந்த காட்சி அலங்கரிக்கத்தக்கதாக அப்படியே ஆச்சரிய கொடுக்கக்கூடியதாக அமைகிறது என்பதை உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த துகள்கள் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத அளவுக்கு தூசின்னு சொல்றாரு. அப்படியே மிதந்து மிதந்து சுழன்று சுழன்று அந்த அணுக்களின் கூட்டு இயக்கமாக விண்ணாக மாறுகிறது, பரமாணுவாக மாறுகிறது. அந்த காட்சியும் நாம் பார்க்கின்றோம். விண்ணினுடைய சுழற்சி வேகம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. விண்கள் இதில் சிறைப்பட்ட விண் கோள்களாகவும் நட்சத்திரமாகவும் மற்றும் ஒலி ஒலி சுவை மனம் அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்கிற தன்மையில மாற்றம் பெற்றும் பஞ்சபூதங்களாகவும் மாற்றம் பெற்றும் வருகிறது. சிறைப்படாத விண் துகள்கள் கரைந்து கரைந்து வான்காந்தமாக அனைத்து இயக்கத்தையும் ஒருங்கமைத்து சீரமைத்து கொண்டிருப்பதை காட்சியாக காண்கின்றோம். அவனுடைய காட்சியே நமக்கு வியப்பாகவும் சிறப்பாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்ற தன்மையில் உணர்த்து கொண்டே இருக்கிறோம். நம் பூ உலகத்தை காண்கின்றோம். இந்த பூ உலகத்தில் பஞ்சபூதங்களினுடைய கூட்டு இயக்கத்தால் ஓர் அறிவு முதல் ஐந்து அறிவு வரை விலங்கினங்கள் வரை வந்து
ஆறாவது அறிவாக மனிதன் அனுமான சக்தியோடு பிரித்துணர்தல் என்கிற ஒரு தன்மையில் அறிவாக இயங்கக்கூட மனிதனை பார்க்கின்றோம். இந்த வழி மிக மிக சிறப்பானது. அவனே அனைத்துமாகி அனைத்து செயல்களாக பேரியக்க மண்டலம் முழுவதும் காட்சியாக காண்கின்றோம். அதிலும் நாமும் இருப்பதை உணர்ந்து பெருமைப்படுகிறோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மனித உருவத்தை நம்ம அகக்கண்களால் திறந்து ஒவ்வொருவரும் தன்னையே ரசிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். கண்களை திறந்து தன்னுடைய உடலையே பார்த்து ரசியுங்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த உடல் எவ்வளவு சிறப்பு, எவ்வளவு சிறப்பு என்பதை ஆச்சரியமாக பாருங்கள். அவனுடைய இயக்கம் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது என்பதை அனைத்துமே நமக்கு புலப்படும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த உடலை நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைத்தும் இறையே என்கிற இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து அப்படியே மனதால் உணர்ந்தோம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சுத்தவெளி, அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய இயக்க ஒழுங்கு என்ன, அதனுடைய அறிவு என்ன, அதனுடைய காலம் என்ன, ஏன் அவன் வந்து இவ்வளவும் தோற்ற பொருட்களாக உருவாக்க வேண்டும், ஏன் அவன் வந்து தன்னைத்தானே இறுக்கி சுருக்கி கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கணக்கில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மனதில் எழும் கேள்வியாகவே அமைந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இதுக்கு விடையும் நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கிறது, கிடைக்காதே இல்லை. தவம் செய்யும் பொழுது ஒவ்வொன்றும் காட்சியாகவே கிடைக்கிறது. இப்பொழுது துரியாதித தவறு செய்தோம், அதிலேயே நம்மளுடைய பெரிய இயக்க மண்டலம் சுத்தவெளியினுடைய இயக்கம் எப்படியெல்லாம் தன்னை தானே சுருக்கி இறுக்கி கொண்டு துகள்களாச்சுங்கிறதையும் அந்த மாதிரியே பார்த்தோம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தவங்கள் மூலியமாக அனைத்துமே உணரப்படும். எப்படி அனைத்துமே உணரப்படும் என்கிறத சாமிஜி அழகா சொல்லியிருக்க. நீங்க அனைத்துமே அங்க இருக்கிறது, உங்களால எதையுமே அங்க சுத்தவெளியிலேயோ பெரிய மண்டலத்திலேயோ உங்களால அந்த அனைத்துமே எடுக்க முடியும், உங்களால் முடியும். அவர் எடுத்ததே அங்கந்தான் எடுத்தேன் என்று சொல்றார். நான் கத்தது அனைத்தும் யூனிவர்சல்ல தான் நான் எடுத்துக்கிட்டேன் என்றார். அவ்வளவு பதிவுகளை செய்து ஒவ்வொருத்தரும் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் முதல் சித்தர்கள், யோகிகள், மகான்கள் அனைவருடைய ஞானமும் அங்க பதிவிடப்பட்டிருக்கிறது. அதை எடுக்கிறதுக்கு தான் நம்மளால முயற்சி எடுக்கணும். அதுதான் வந்து பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மளுடைய வாழ்க்கையின் மேன்மைப்படுத்துவதாக அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் எது வாழ்க்கை என்று பார்த்தா சாமிஜி ரொம்ப சிம்பிளா சொல்லியிருப்பார். தான், இயற்கை, சமுதாயம் ஒன்று சொல்லியிருப்பார். இதுதான் வாழ்க்கையே சொல்லி தன்னை உணர்தல். தான் யார் எங்கிறத உணரணும். எதுக்காக வந்திருக்கிறோம், என்னத்துக்காக நம்ம இந்த பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறது. அதுக்கு ஒரே ஒரு வரியில சொல்லியிருப்பார், வினைப்பதிவே தேகம் கண்டாய், உன்னுடைய வினையால தான் நீ வந்திருக்க என்கிறத சொல்லியிருப்பார். அந்த வினையை போக்க வேண்டுவதற்கு தான் என்னென்ன வழிமுறைகளோ அத்தனையும் வேதாத்திரியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலியமாகவே தனி மனிதனுடைய அமைதி பெறும். அந்த அமைதியின் மூலியமாகவே நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய செயல்களும் தூய்மையடையும், மேன்மையடையும். இதுதான் வந்து சிறப்பு வாய்ந்தது என்கிறது. அடுத்ததாக சமுதாயம் என்கிறது, நம்மளுடைய சிக்கல்கள் அனைத்தையும் போக்கினால் நாம் அமைதி பெறுவோம்.
சமுதாயம் அமைதி பெற வேண்டும் என்றால் சமுதாய சிக்கல்கள் அனைத்துமே நம்ம வந்து சரி பண்ண முடியுமானா, நம்மளால முடிஞ்சதை தொண்டாட்டி தான் அதை வந்து சரி பண்ண முடியுமாங்கிறத ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த முயற்சியில ஒவ்வொருத்தரும் சிறப்படைந்தவர்களாக தான் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்களுக்கு தொண்டாற்றுவதில் ஏற்படும் இன்பத்தில் திளைத்து கொண்டே தான் இருக்கிறோம். இந்த இயக்க ஒழுங்கு, சுத்தவெளியினுடைய இயக்க ஒழுங்காக இருக்கட்டும், பெரிய இயக்க மண்டலத்தினுடைய இயக்க ஒழுங்காக இருக்கட்டும், அனைத்துமே சிறப்புடையதாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனுடைய நியதி வந்து எங்குமே தவறாம தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் மனிதனுடைய நியதி இதில் வந்து தோற்ற பொருட்களாக இருப்பது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜடப்பொருட்கள், உயிரினங்கள்ங்கிறத ரெண்டாக பிரிக்கலாம். ஜடப்பொருட்கள் இதை கூட சொல்லியிருப்பார் சாமி, கல்லும் மண்ணும் தன்னுடைய கடமையை ஆற்றும் பொழுது நம்மளால் செய்ய முடியாதான்னு சொல்கிறார். அவைகள் எல்லாம் அனைத்துமே சிறப்பாக அவங்கவுங்க என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்ருக்காங்க. இதில் ஓரறிவு தாவரம் வந்து தனக்குக்காக இல்லாமல் பிறருடைய நலத்துக்காகவே வாழ்ந்துட்டு, அதனுடைய எது தோன்றுதோ அதனுடைய விளைவு அதிலிருந்து என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் அது செய்வதில்லை. மாமரம்னா அதனுடைய காய்ப்பு தன்மை வர சொல்ல என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அந்த பழமாக கொடுக்கும், காயாக கொடுக்கும், அனைத்துமே அது கொடுத்துடும். அதே மாதிரி பூக்கள்ல நம்ம பார்த்தோமா, எத்தனையோ வகையான பூக்கள், எத்தனையோ வகையான காய்கள், அனைத்துமே வந்து அதனுடைய வேலைகளை திறம்படவும் செயல்படுத்தி கொண்டே இருக்கு. மனிதன் மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில சிக்கல் சிக்கல்ங்கிற நிலைமை ஏற்பட்டு ஏன் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கான்ங்கிறத பார்த்தோமா தான், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய விழிப்பு நிலை என்கிற தன்மையில தவறுகளையே புரிந்து கொண்டு இருக்கிறான்ங்கிறது. விளைவறிந்த விழிப்பு நிலையில் தன்னை உட்படுத்தி கொள்வோம்ங்கிறார். பிரித்துணர்தலை நாம் செயல்படுத்துவோம். அறிவாக வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட அறிவு? அவனுடைய அறிவே தான் நமக்கும் வந்திருக்கு. பேராற்றல், பேரறிவு, காலம், வற்றாய் இருப்பு. இந்த வற்றாய் இருப்பு எங்கிறத நம்ம பார்த்தோம்னா, அது மாதிரியான இருப்பு எங்குமே இருக்காது. பற்றவே பற்றாது. அது பாட்டு எடுக்க எடுக்க பாட்டுக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது வற்றா இருப்புங்கிறத சுத்தவெளி பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த இருப்புல தான் நம்ம இன்றைக்கும் வந்து அந்த பின் துகள்கள் ஒன்றிணைந்து கோள்களாகவும் நட்சத்திரங்களாகவும் உருவாகிக்கிட்டே இருக்கிறது. பேரியக்க மண்டலம் விரிவடைந்து கொண்டே தான் இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக அதனுடைய வற்றாயிருப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தால் பேராற்றல். இந்த பேராற்றல் என்ன அளவில் இருக்குன்னா, அந்த மாதிரி ஆற்றல் எங்குமே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வீண் துகள்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. அதில் ஏற்படும் மாற்றத்தால் கோள்களும் நட்சத்திரங்களும் உருவாகி கொண்டிருக்கிறது. அவைகள் ஒருங்கிணைத்து அவர்களுடைய சுழல் இயக்கமும் அவர்களுடைய ஒழுங்கமைப்பையும் ஒழுங்காக நிறைவேற்றுவதற்கு அந்த பேராற்றல் கண்டிப்பாக வேண்டும். அது அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இது எப்படி அதிகமாகுதோ, மின் துகள்கள் ஒருங்கி ஒன்றிணைந்து கோள்கள் நட்சத்திரம் எப்படி உருவாகுதோ, அதை சரிபண்ணுவதற்கோ, அதை சரியாக இயக்க ஒழுங்கை வைப்பதற்காகவோ அதனுடைய பேராற்றல் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. குறைபடவே இல்லை. அந்த ஆற்றலுடைய தன்மை அதிகமாகிட்டே தான் இருக்கிறது. பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. இந்த பேரறிவு தான் வந்து சிறப்பு. கோடான கோடிகள் தோற்ற பொருட்கள் அனைத்திலுமே அதனுடைய அறிவு.
ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க களியாட்டன்னு சொல்றாரு பாரதி. உன்னுடைய கருமை நிறம் தோன்றுதடான் நந்தலாலா, எதை பார்த்தாலும் உன்னுடைய இயக்கம் தான் தெரிகிறது, உன்னுடைய உருவம் தான் தெரிகிறது. உன்னைத்தான் நான் பார்க்கின்றேன், உன்னுடைய நிறத்தை தான் பார்க்கின்றேன் சொல்லி, அதுவே எனக்கு களியாட்டமாக இருக்கிறது, அவ்வளவு சந்தோஷப்படுறேன் நானுங்கிற பாரதி. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த அறிவு, பேரறிவு. மயிலினுடைய தோகையிலே பார்த்த அந்த கண் எவ்வளவு ஒரு யாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அறிவு. ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கிட்டோமா, அதனுடைய விழுதுகளே அதை தாங்கக்கூடிய அளவுக்கு விழுதுகளே வேறாக அமைகிறது. இதுதான் அறிவு. ஏன்னா அதே பெரிய மரமாக இருக்கிறது, விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இறையனுடைய அறிவு விழுதே வேறாக மாறும் நிலை. இதெல்லாம் எந்த அளவுக்கு அறிவு! அதே பெரிய ஆலமரத்துல காய் பார்த்தா சின்னதாக இருக்கும், பெரிய பூசணிக்கு அளவுக்கு கூட காய் வச்சிருக்கலாமே. அவனுடைய அறிவு அங்க அனைத்துமே நிழலாக இருக்கும், அதனுடைய அடியில உயிரினங்கள் தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இடமாக இருக்கும். இதுக்கு சின்ன பசங்கள்லேயே நம்ம வந்து இந்த கதைலாம் படிச்சிருப்போம். அந்த ஆலம் பழம் வந்து மேலே விழுந்தா எதுவுமே ஆகாது, அது பூசணிக்காய் சைஸ்ல பழம் இருந்தா என்ன ஆகும்? இதுதான் அவனுடைய அறிவு. யாருக்கும் எந்த நிலையிலும் துன்பம் விளைவிக்காத திறம்பட அனைத்துமே சிறப்பாக இயக்கி கொண்டிருக்கும் அறிவு. இப்போ நமக்கு ஒரு கேள்வியும் தோன்றலாம், அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இறைவன் வந்து மனிதன் துன்பப்படும் அளவுக்கோ மற்ற ஜீவராசிகள் துன்பப்படும் அளவுக்கோ ஏன் வந்து ஒவ்வொருவரும் இறையை உணராததும், தன்னுடைய நிலையை உணராததும், தாம் செய்த வினையை உணராததுக்கு தான் இதுக்கு காரணம் என்கிறத நம்ம அனைவருமே புரிஞ்சிருப்போம். செயல் விளைவு கூர்ந்தளரும். செயல் விளைவு யாருக்குமே இல்லாத போச்சா, அனைவருமே அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். அனைத்துமே அவன் சொல்றோம், இறையே அனைத்தும் ஆகி இந்த செயல் விளைவும் அவனே தான். அவன் தான் நமக்கு செயல் விளைவாக வருகிறான், அவன் தான் நமக்கு துன்பம் கொடுக்கிறான், அந்த துன்பத்தை எடுக்கக்கூடியவனும் அவனே, அனைத்துமே அவனவாக இருக்கிறான். இந்த உணர்வு வந்தாலே துன்பம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இல்லாதப்போ. ஒருத்தர் உங்களுக்கு துன்பம் கொடுக்குறாருன்னா இறைவன் துன்பம் தரான்ங்கிற நிலையிலே நம்ம வந்து மனதை மாற்ற வேண்டும். மனம் என்பது அனைத்துமே அவனாக வந்திருக்கிறது, இந்த மனமும் அவன்தான், அவனே குடிகொண்டு இருக்கிறான் நம் உணர்வில், அவனே அனைத்துமாக இருக்கின்றான். அனைத்து ஜீவராசியும் சிறப்பாக இயக்கமும் வைத்துக் கொண்டிருக்கிறார். இதான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவார் சார். நீங்க வாழற அளவுக்கு இங்க என்ன சுதந்திரம் கிடைத்திருக்கிறதோ அதே சுதந்திரம் இங்க ஒரு இரும்பு கூகு கூட உண்டுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அனைத்துமே அவனுடைய ஆக்க இயக்கத்தில் உள்ளது. அழிவு இல்லை, அவன் அழித்ததாக இல்லை, நம்மளுடைய செயல் விளைவே நமக்கு அழிவாக வந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது செயல் விளைவு. அந்த விளைவை தாங்க முடியாது தான் துன்பம், துன்பம்ன்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு துன்பத்தையும் மாற்றி அமைத்ததுக்கு தான் பல திட்டங்கள் கொடுத்திருக்காரு. 14 திட்டங்கள். போர் இல்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீ, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலவிளக்கம், சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு. இங்கிறத 14 திட்டமாக கொடுத்திருக்காங்க. அவ்வளவும் வந்து ஒவ்வொன்றுமே சிறப்பு வாய்ந்தது. முதல்ல கொடுத்ததே போர் இல்லா நல்லுலகம். போர் ஏன் அவசியமாக ஆச்சுன்னு பார்த்தோமா, முதல் முதல்ல மனிதன் தோன்றும் கற்காலத்துல இருக்க சொல்ல அவனுக்கு உணவு வந்து அவசியமாக இருந்தது.
அவனுடைய பின்னோக்கி பாசல விலங்கினத்துல இருந்து தான் மனிதன் வந்தான். அங்கேயும் உணவு தான், அங்க என்ன நடக்கிறது? பிறர் பொருளை பறித்தல், பிறர் சுதந்திரத்தை அழித்தல், பிறர் உயிரை வதைத்தல், இந்த செயல்களை அனைத்துமே விலங்கினங்கள் செய்து கொண்டிருக்கிறது. மனிதனும் முதல்ல அதை தான் செய்து அந்த பதிவுகளும் அவனிடம் வந்தது. அதுவும் நம்ம கிட்ட விலங்கின பதிவாக இருந்து கொண்டு இருக்கிறது சொல்லுவார் சார். விலங்கின பதிவு ஒவ்வொருத்தருக்குமே அது புலப்படும், தன்னை அறியாமலே அது எழுச்சி பெறும். ஏன் இது வந்ததுன்றத நம்ம அப்புறம் பார்த்தா வெக்கமாக கூட இருக்கும். அவ்வளோ வந்து மோசமான பதிவு வந்து விலங்கின பதிவு. அதன் மூலியமாக தாம் தயாரித்த உணவை பாதுகாப்பதற்காகவும் பிறருடைய நலத்தை பேணுவதற்காகவும் போரிட வேண்டிய நிலைமை, மற்றவர்களோடு துன்புறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஒவ்வொருத்தருக்கும். அந்த காலத்திலேயே விலங்கினத்திலிருந்து வந்த மனிதனுடைய தன்மை அப்படியே இருந்தது. இதுவே போ ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும் பொழுதும் அவனுக்காக ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அரசனாகி அதனால தன்னுடைய அரசாட்சியை மேன்மைப்படுத்துவதற்காக எல்லைகள் உருவாக்கி அந்த எல்லைகளில் யாருவாவது புகுத்தாலும் ஏதோ போர் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இதுதான் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் தற்சமயம் நடக்கும் விஷயம், சைனாவுக்கும் போர் பதட்டமே ஏற்பட்டது. ஏன்னா எல்லைதான், ஒரு சாரார் வந்து எல்லையை விரிவாக்க வேண்டும், ஏன்னா சைனாவில் வந்து மக்கள் தொகை அதிகம், வாழும் இடம் இல்லை, அதனால அவங்க வந்து அப்படியே நகர்ந்து நகர்ந்து மற்ற நாட்டில் வரணுங்கிற நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டது. எங்களுடைய கட்டுப்பாடு அரசியல் சட்டம் எல்லாமே இருக்குதான், அப்படி இருந்தும் அதனுடைய இயற்கையின் தன்மையே என்னவோ அனைவருக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தா அங்கே அனைத்து சலுகையும் கிடைக்கும், இரண்டு குழந்தை பிறந்தா ரேஷன்லாம் கட் பண்ணப்படும், மூணாவது குழந்தை பிறந்தா ஜெயிலில் போட்டுருவாங்க. இந்த நிலைமை தான் அங்கே. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் அங்கே மனிதர்கள் வாழ்வதற்கு இடமில்லாத பற்றாக்குறை தான். இல்லைன்னா பக்கத்து நாட்டிலெல்லாம் ஒவ்வொரு நாள்லையும் அவங்க அப்படியே ஆக்கிரமித்து அதனால் பிரச்சனைகள் போர் வந்து துவங்கப்பட்டிருக்கிறது. முதல் உலக போராக இருக்கட்டும், 1914 இது நேற்று கூட வந்து நம்ம புஷ்பராஜ் ஐயா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாணவர்களுக்காக போர் இல்லை நல்லுலகம் சொல்லி அதை நடத்தினாங்க. அவ்வளவு சிறப்பாக இதை ஏன் வரக்கூடாது, போருங்கிறதே வரக்கூடாதுங்கிறத வேதாத்திரியும் எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் ஏற்படும் தீமைகளும் அதனால் ஏற்படும் இழப்புகளும் சொல்லி மாறாது. ஒவ்வொன்றுமே பொருளாக இருக்கட்டும், பொருளாதாரத்தில் சீரடைந்து அடைந்து கொண்டே போச்சு, அப்படியே அடு பாதாளத்தில் போயிடுவோம். பொருளாதாரத்தில் மக்களினுடைய துன்ப நிலை பல மடங்கு உயர்ந்துவிடும், அடுத்த சந்ததிகளினுடைய பிறப்பு விகிதம் குறைந்து போகும், பிறந்தாலும் மூலமாக பிறக்கும். இதெல்லாம் கண்கூடா நம்ம ஜப்பானில் வந்து ஹிரோஷிமா நாகசாகியில் இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு வந்து ஈஸியா லிட்டில் பாய்ங்கிற அணு குண்டை எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியா அங்கே போட்டுட்டு வந்துட்டாங்க. அதனுடைய துன்ப நிலை இன்றும் அங்கே இருக்கும் வாழும் மக்கள் அனுபவித்து கொண்டே இருக்கிறாங்கிறத நினைச்சாலே அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. அன்னைக்கு வந்து முசோலினியும் நம்ம நெப்போலியனும் இவரு தான் ரெண்டு பேருடைய தன்மை தான் அன்னைக்கு அந்த போருக்கு உருவாக்க காரணமாக இருந்தது. ஏன் இந்த நிலைமையில் ஒவ்வொருத்தருடைய தனித்தன்மை தான் தான் தனது என்கிற தன்மை, இந்த தான் தனது இல்லாத நிலை, அதாவது பொருட்பற்று அதிகாரப்பற்று, அது என்னன்னே தெரியாது. சாதாரணமாக இருக்கிறவங்க எல்லோருக்கிட்டையும் நல்லா பழகிட்டு இருப்பாங்க, அந்த அதிகாரங்கிற அந்த சேரில் போயிட்டு உக்காந்தவன்னு
அது எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. தனது எங்கிற தன்மை, தான் எங்கிற தன்மை. அதனால பேராசை சினம் கடும்பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை பஞ்சம் என்கிற அருகுணங்கள்லயே சிக்கிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் தான். அலுவலகத்துல பார்த்தோம்னா பார்க்கலாம், இதை நம்ம கூட நல்லா பழகிட்டு இருக்கிறவங்க ஒரு பதவி உயர்வு வந்தவொடனே நம்மளை அப்படி தள்ளி நிறுத்தி பார்ப்பாங்க. அந்த பதவியினுடைய தன்மையா, இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தா, என்னடா ஒரு பதவி வந்தவொடனே இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லுவாங்க. அந்த தனது என்கிற தன்மையும் தான் என்கிற தன்மையும் அவங்களோட வந்து இது எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தோமா, வீண் சுழல ஆரம்பித்து முதலாவது வீண் சுழற்சி குறையும் போது இரண்டாவது வீண் சுழலுது பாருங்க வேகமா, அதை நெருங்க சொல்லு, நான் வந்து நல்ல வேகமா சுத்துறேன் நீ என்கிட்ட வரையா அங்கிற தன்மை அங்கேயே தோன்றியதுன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தான் தனது அங்க சுழற்சி ஏற்பட்ட விண்ணிலேயே தோன்றியது. அப்படின்னா எப்படி இருக்கும், இதை போக்கணும்னா எவ்வளவு சிறப்புங்க சிரமப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு கொண்டே தான் இருக்கிறோம். எனது எனது என்கிற தன்மை இல்லாம அனைத்துமே அவனுடைய படைப்பு, அவனையுடைய செயல்கள், அவனுடைய இயக்கங்கள் என்கிறத நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் உணர்ந்து கொண்டால் மற்றவர்களையும் உணர வைப்போம் என்கிறது தான். இது எல்லாமே உணர வைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதான்னா அவர்களே உணர்ந்தாதான், அவர்களே முயற்சி எடுத்து உணர்ந்தாதான். நம்ம சொன்னாலாம் இதெல்லாம் வந்து சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்கிற தானே. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தான் உணரணும். இறைநிலையை உணர்ந்து வந்து அவ்வளோ அப்படி உணர்ந்தது சொன்னது தான் இன்னைக்கு கோவிலில் வந்து சிலையாக இருந்துகிட்டு இருக்கு. அவங்கவுங்க உணர்ந்ததா அப்படியே சொன்னது தான் வாது சிலையாக வடித்து அங்கே நம்மளெல்லாம் சாமியாக கும்பிட வச்சுருக்காங்க. அந்த ஐஞ்சான உணர்வுகள் அதிலிருந்து மீண்டு மெய்ஞானத்துக்கு ஒவ்வொருவரும் வர வேண்டும். மெய்ஞானம் இல்லாத விஞ்ஞானமும் சரியாக இருக்கிறாது, விஞ்ஞானமும் மெய்ஞானம் இல்லைன்னா அதுவும் சரியாக இருக்காது. இது ரெண்டும் இணைந்தாதான் ஒவ்வொருத்தருடைய உலகமும் ஒவ்வொருத்தருடைய இயக்கமும் சிறப்படையும் ஒவ்வொன்றுமே நல்லாவே இருக்கும். இன்னைக்கும் விஞ்ஞானம் நம்மளை மெய்ஞானத்தை ஏத்துக்குதான்னா எல்லாமே ப்ரூஃப் ப்ரூஃப்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எது எடுத்துட்டு போய் நம்ம சொன்னாலும் அதுக்கு ப்ரூஃப் கொடுங்க. இயந்திரம் சொல்றத நம்புவாங்க, மனிதன் சொல்றத நம்ப மாட்டாங்க. சாமிஜி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. அதுக்காக தான் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிப்போம் சொல்லி அனைத்துமே வேதாத்திரியத்தில் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத மாற்றி சொல்லி கொள்ளலாம். அனைத்துமே இது இப்படிதான், இந்த உடற்பயிற்சி செய்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றம் வரும், இதெல்லாம் செயலுக்கு வரும், உங்களுடைய உள்ளுறுப்புகள் இயக்கம் பெறும், உங்களுடைய தடைகளை நீக்கும்ங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார் சார். உடற்பயிற்சிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் செய்த விலங்கின பதிவையே போக்கக்கூடியதுன்றது தான். எது விலங்கின பதிவு, எது முன்னோர்கள் செய்தது? வினைப்பதிவுகள் அனைத்துமே உடற்பயிற்சி ஒன்று செய்தாலே போதும், நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் வராது. அவ்வளோ சிறப்புடையதாக இப்போ நம்ம பார்த்தோமே, எங்கேருந்து நம்ம வந்தோங்கிறத இந்த உடலை ரசித்தோமே அந்த நிலை ஏற்படும். அவ்வளவு இந்த உடலை வந்து பாதுகாக்கிறதோ இந்த உடலை வந்து மேன்மைப்படுத்துவதற்காகவோ ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுவோம். அடுத்ததாக பார்க்கணும்னா நம்ம வந்து என்ன நிலைமை, இந்த உயிரினுடைய நிலைமை. உயிர் இருந்தது ஏத்துட அம்மா வந்து சொன்னாங்க, 9 துவாரங்கள் வழியாக இந்த காற்று வெளியேறினாலும் இந்த அந்த காற்று அடைத்து வைத்திருக்கிறது. இந்த காற்று வெளியே போச்சுனாலே அதனுடைய தன்மை என்னன்னே சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு இதுவாக அந்த உடலை சொல்லுவாங்க. அந்த நிலை இல்லாமல் இந்த உயிரையும் உடலையும் இணைத்து கொள்வோம், உயிரையும் மனதையும் இணைத்து கொள்வோம், மனதையும் இறையோடு இணைத்து கொள்வோம். இதுதான் நம்மளுடைய முயற்சியாக இருக்க வேண்டும், நம்மளுடைய செயலாக இருக்க வேண்டும்.
நம்மளுடைய எண்ணமாகவே இருக்க வேண்டும். இதன் மூலியமா தான் சமுதாயத்தினுடைய மேன்மைப்படுத்த வேண்டும். நாம் இருந்தால் தான், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நாம் சரியாக இல்லாத மற்றவர்களுக்கு அனுசரணையாகவோ ஆனந்தமாக இருக்கும் என்று சொன்னால் யாராவது ஒத்துப்பாங்களா? நாம் திடமாக இருக்க வேண்டும், திறனாக இருக்க வேண்டும், ஊக்கமாக இருக்க வேண்டும், உழைக்கக்கூடிய தகுதியாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஆசிரியருடைய கடமைகளும் அவர்களுடைய செயல்களும் எல்லாமே உலக சமுதாய சேவா சங்கம் நமக்கு கொடுத்துருக்கிறது. அதை எல்லாத்தையுமே பயன்படுத்தணும் வாழ்க்கையில். அதிகாரத்தன்மை இருக்கக்கூடாது, பதவி அந்த வெறித்தனம் இருக்கக்கூடாது, மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை இருக்க வேண்டும், மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். அது குடும்பத்திலாவது இருக்கட்டும், சமுதாயமாக இருக்கட்டும். குடும்பத்தில் யார் இருக்கா? ஆணாக இருந்தால் மனைவியை வந்து மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியாக இருந்தால் கணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லைனால பிணக்கு ஏற்படும். ஒவ்வொரு நாளும் அதுக்காக துன்பப்பட வேண்டியதற்கும் வரையற்ற துன்பமாக மாறும், கூடிக்கொண்டே இருக்கும் என்கிறதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். பிணக்கற்ற வாழ்க்கையே இன்பம் தரும் ங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை தெரியும். அதனால் வந்து ஒவ்வொரு நாளும் சிறப்புடையவர்களாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரே பயிற்சி வந்து தவம் தவம் தவம், தன்னை ஒடுக்கி ஒடுங்கி ஒடுங்கி தவத்தலை செய்யும் பொழுது காட்சியாகவே தெரியும், அனைத்துமே நமக்கு புலப்படும். தான் என்பது நான் என்பது யார் என்பதை வெளிப்படுத்தும். நீ எங்கிருந்து வந்தே என்கிறதை அது புலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தும். தவம் செய்தால் மேன்மை அடையுமா? ஆ, என்ன சொல்லிக்க, அதுவும் நமக்கு கொடுத்துக்கிற தவம் வந்து அரை மணி நேரம் செய்தால் போதும். அதில் கூட அவருக்கு அந்த கருணை உண்டு. ரொம்ப நேரம்லாம் தவம் பண்ணாதீங்க, அரை மணி நேரம் செய்யுங்க போதும் சொல்லி. ஏன்னா குடும்ப கடமையில ஒன்றால் ஒன்று கெடக்கூடாதுங்கிற அந்த பெருநோக்கு இருக்காது. நான் தவமே செய்திருக்கேன்னா குடும்பத்தை யார் பார்க்கறது? அதனால் ஏற்படும் சிக்கல்களை நீங்க சமாளிக்க முடியுமா? வேண்டாம், இது போதும், அரை மணி நேரம் செய்தீங்கன்னா போதுங்கிறத வடிவமைத்து கொடுத்துருக்காரு. எல்லாத்திலுமே சிறப்பு வாய்ந்தது வேதாத்திரியம். சிறப்பற்றதாக எதையுமே கொடுக்கவில்லை. அகத்தவமாக இருக்கட்டும், எல்லாமே பயிற்சி வழியாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்லிட்டு போயிருந்த, தினம் தினம் செய்ய வேண்டும், அதுவும் சாற்று போட்டு செய்யணும்னு சொல்லியிருப்பார். அட்டவணை போடுங்கள், உங்களுடைய எண்ணத்தை ஆராயுங்கள், சினைத்தை தவறுங்கள், கவலையை ஒழித்து விடுங்கள்ங்கிறத கொடுத்துருங்க. இது எல்லாமே சிறப்புடைய பயிற்சிகள், எங்கேயுமே கிடைக்காது. அவ்வளோ சிறப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தினம் தினம் பயன்படுத்துவதில் தான் நாம் வந்து ஏதோ கொடுத்துருக்காருங்கிறத நினைச்சோ என்னவோ தெரியல. பயன்படுத்துகிறோமா என்ன? பயன்படுத்தணும். அதுதான் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும், நம்மளுடைய சமுதாயத்தை மேன்மைப்படுத்தும், போரில்லா நல்லுலகத்தை உருவாக்கும், மற்றும் இந்த உலக அமைதி பெறும். சாமியினுடைய கொள்கை, உலகம் அமைதி பெற வேண்டும், பெரிய ஒரு எண்ணம் அது. அந்த எண்ணம் மாதிரி எங்குமே யாருக்குமே தோணாது. தன்னுடைய குடும்பம் அமைதி பெறுவதற்கே நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். அது எங்கே சமுதாயத்துக்கு போகிறது? இந்த பயிற்சி வழிகள் நமக்கு அதுக்கு வந்து உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவுமே அமையும். உலகம் அமைதி பெற வேண்டும். ஏன்னா 800 கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. உலகம் எப்படிப்பட்டது? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான தட்பவெட்பம். இங்கே இருக்கிற மனிதர்களுடைய தோற்றம் அங்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுடைய கலாச்சாரம் சொல்லுவார், கலை பிளஸ் ஆச்சாரம், அது எங்கேயுமே மாறிக்கொண்டே இருக்கும். தமிழ்நாட்டிலேயே
எத்தனையோ கலாச்சாரங்கள் இங்கே, ஒவ்வொருவருடைய தோணிகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. குடும்பத்திலேயே நிறைய விஷயங்கள், மாற்றங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையும் அனுசரித்து விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் என்கிற தன்மையில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி கொண்டு சென்றாலே சமுதாயம் அமைதி பெறும். சமுதாயம் அமைதி பெற்றாலே உலகம் அமைதி பெறும். இந்த உலக அமைதிக்காக தான் ஒவ்வொரு நாளும் நாம் வந்து பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான், அதுதான் தலையாய கடமை. இதுதான் வந்து 150 ஆண்டுகள் கொடுத்திருக்கார் சாமிஜி. இப்போ 62 வருடங்கள் முடிந்து விட்டது. மீதி இருக்கிற நாட்கள் அவ்வளோ நாள்லாம் நம்ம வந்து இதுக்காக எதிர்பார்க்க தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட நாள், ரொம்ப ரொம்ப குறைவான நாட்கள்லேயே வந்து நமக்கு உலக அமைதி கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு அன்னைக்கு கே பெருமாள் ஐயா கூட சொன்னார், டைரக்டர் ஆஃப் மிஷன், அவர் என்ன சொன்னார், ஆன் வழிக்கு ஆன்லைனில் கல்வி வழிகளை எடுத்துகிட்டு போனால் தான் இது நிறைய பரவும் சொன்னார். ஜூம்லேயே நம்ம பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மக்களுடைய தன்மை தன்னுடைய வாழ்க்கை நெறிய மாற்றிட்டுருக்கு. இந்த ஜூமுங்கிறத நல்லாவே தெரியும். இந்த ஜூமில் வந்து ஆரம்பிக்க சொல்ல குறைஞ்சது 1.5 வருஷத்துக்கு மேலே இந்த ஜூமில் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். முதல் முதலாவதாக காட்டுப்பாக்க தவ மையத்தினுடைய சார்பில் போரூர் அறக்கட்டளையினுடைய ஒன்றிணைந்த காட்டுப்பாக்க தவ மையத்தின் மூலியமாக வேதாத்திரி வெளிச்சம்ங்கிற பெயரில் வந்து ஆரம்பித்து இப்போவும் அது நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா 650 சிந்தனைகள் போட்டிருப்போம். அப்புறம் இப்போ போரூர் சக்தி நகரில் லாக்டவுனில் இருந்து ஆரம்பித்து அதை சிறப்பாக செய்தோம். அவளுடைய உலக சமுதாய சேவா சங்கத்தின் திரு மயிலானந்தமையாவுடைய கட்டளையால், அவருடைய வேண்டுதலால் ஜூம் இணைப்பு நிறுத்தப்பட்டது. திருப்பியும் மண்டலங்கள் மூலியமாக நடத்தலாம்னு சொல்ல திருவள்ளுவர் மண்டலம் அதை தனித்தன்மையாகவும் சிறப்புடையதாகவும் இன்றும் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு கல்வி வழியில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். எம்எஸ்சி மாணவர்களுக்கும் மற்றும் டிப்ளமோ அட்வான்ஸ் டிப்ளமோ 2வது ஆண்டு மாணவர்களுக்கும் சிறப்பாக கல்வி பேராசிரியர்கள் மூலியமாக நடத்தப்பட்டு இருக்கிறது. அது பவர் பாயிண்ட் போட்டு நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் யாருன்னா மாணவர்கள் தான். அவர்கள் வந்து சிறப்படைய வேண்டும். அவர்கள் வந்து தான் அனைத்துமே நல்ல ஒரு நிலையை உருவாக்குவார்கள் என்கிறது தான் அனைவருக்கும் தெரிஞ்சது தான். அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் சிறப்பாக செய்வோம். அனைத்துக்குமே உங்கள் மாதிரி பேராசிரியர்கள் ஒத்துழைப்பும் உறுதுணையும் இருந்தால் இந்த உலகம் அமைதி பெறும், சாமிஜனுடைய கொள்கை மேன்மையடையும் என்று கூறி இச்சிந்தனையை நிறைவு செய்வோம். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அனுபவமும் எங்களுக்கு எங்களையும் மாற்ற வேண்டும். நாம் அனைவரையும் மாற்றிக்கொண்டு இந்த உலக அமைதிக்காக பாடுபடுவோம் என்று கூறி ஆசான் அருந்தந்தை அவர்களுக்கு இந்த சிந்தனையை அமைத்து கொடுத்த ஆசான் அருந்தந்தை அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்பர்களுக்கும் நன்றிய வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிந்தனையை அமைத்து கொடுத்த பேசுவதற்கு நமக்கு உரிமை அமைத்து கொடுத்த திருவள்ளுவர் மண்டலத்துக்கும் அதை சார்ந்த அன்பர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றிய வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு சிந்தனை, ஆழ்ந்த கருத்துக்கள், உணர்வு பூர்வமான சிந்தனைங்க ஐயா.